நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள பகுதியை சேர்ந்தவர்தான் சிவகாமி, வயது 80. இவருக்கு 4 மகள்கள், எல்லோருக்குமே கல்யாணமாகிவிட்டது. வெளியூரில் வசித்து வருகிறார்கள். கணவரும் இறந்து விட்டதால் குவாகம் போலீஸ் நிலையம் ஸ்டேஷன் அருகே உள்ள ஒரு குடிசையில் பாட்டி தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில்தான் அவர் திடீரென இறந்தும் கிடந்தார். அவரது சடலம் கட்டில் மேல் கிடந்தது. குவாகம் போலீசார் பாட்டி சிவகாமியின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஜெயக்கொண்டாம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர். பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சிவகாமி தலையில் தாக்கப்பட்டு கழுத்து நெரித்து கொல்லப்பட்டது தெரிய வந்தது. உடனே தனிப்படையும் அமைக்கப்பட்டு போலீசார் துரித விசாரணையில் இறங்கிய போதுதான் 14 வயது பையன் சிக்கினான். பாட்டியின் காதில் இருந்த அரைப்பொன் கம்மலுக்காகவே இந்த கொலையையும் செய்திருக்கின்றான். அவரது கழுத்தை நெரித்து பிறகு கல்லால் அவரது தலையை தாக்கி குன்றும் இருக்கிறான். 100 ரூபாயை பாட்டி வைத்திருந்தார், அதையும் எடுத்துக்கொண்டும் போயிருக்கிறான். திருடிய நகையை தன் அப்பாவிடம் சிறுவன் ஒப்படைத்ததாக தெரிய வந்துள்ளது. அந்த நகையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சிறுவனை கைது செய்த போலீசார் முதல் வேளையாக கொரோனா டெஸ்ட் எடுத்து பார்த்தனர். தொற்று இல்லை என்று உறுதியானதும் சிறுவனை திருச்சி சிறுவ தீர்த்தத்தப்பள்ளியில் அடைத்தனர். அந்த சிறுவனின் அப்பாவுக்கு மொத்தம் 8 குழந்தைகளாம்.